ஹலோ எவ்ரிவன், நம்ம சதர்ன் ரயில்வேஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ரீசெண்டாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு May 19 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் படித்து பார்த்தா இதுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் நிறைய விஷயம் வந்து பப்ளிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு May 19 அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் வந்து ஸ்பெஷலாக 200 ஷர்மிக் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. இந்த 200 ஸ்பெஷல் ஷர்மிக் ட்ரெயின்ஸுக்குமே எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாக்க June 1st ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் பண்ணணும்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வழி, அதாவது ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஸோ தட் வந்து நம்மளால் வந்து எங்கேயுமே, அதாவது ஒரு புக்கிங் சென்டர் ரிசர்வேஷன் சென்டர்லேயே போய் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது, ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியுன்றதை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஏற்கனவே டெல்லியில் வந்து 15 pairs ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 19 days வந்து 1600 ட்ரெயின்ஸ் மூலியமாக 21.5 lakh பீப்புள்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ஊருக்கு வந்து ரயில்வேஸ் மூலியமாக்க. ஸோ இது வந்து இப்போல்லாம் இவங்களால் டிரான்ஸ்போர்ட் நிறைய பேரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியறதுனால June 1st 200 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றனால வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ரயில்வேஸ் கவர்மெண்ட் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியூஷ் கோயல் வந்து 19 என்ன ட்வீட் பண்ணியிருந்தாருனாக்க, இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து டபுள் ஆக்கப்படும், அதாவது 200 ட்ரெயின்ஸ் வந்து நாங்கள் 400 ட்ரெயின்ஸ் ஆகும் ஒரு நாளைக்குன்ற அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரயில்வேஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கனாக்க, இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஊருக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிங்க, அவங்கள வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மேஜர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போங்க, அங்கேருந்து வந்து அவங்க வந்து அவங்கவுங்க ஊருக்கு வந்து ரயில்வேஸ் மூலியமாக அவங்களால போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து May 19 வந்து ட்வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் May 19 ட்வீட்டில் வந்து எல்லா ட்ரெயின்ஸுமே நான் ஏசி ட்ரெயின்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. May 21st வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கக்கா, அதே 200 ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகும், பட் வந்து இந்த முறை எல்லா ட்ரெயின்ஸுமே ஏசி ட்ரெயின்ஸும் சரி ரன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நான் ஏசி ட்ரெயின்ஸ்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போ வந்து நான் ஏசி ட்ரெயின்ஸோட ஏசி ட்ரெயின்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தாக்க, எல்லா புக்கிங்குமே வந்து ஆன்லைன் மூலியமாக தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எல்லா புக்கிங்குமே அவங்க வந்து ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணலாம், புக்கிங் கவுண்டர்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று 4 மணிக்கே சரி, அதாவது புக்கிங் ஓப்பன் ஆன ஃபியூ ஹவர்ஸ்லே சரி, கிட்டத்தட்ட 2.5 lakhs ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து வித்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே மகாராஷ்டிரா வந்து ரொம்ப வர்ஸ் கண்டிஷனில் இருக்குல்ல கொரோனானால, அதனால வந்து அவங்க வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேயும் இருந்த மாதிரி இல்லை, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து போக முடியாது அந்த ஸ்டேட்டில் வந்து, அது மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து வச்சிருக்கனால, மகாராஷ்டிராவில் வந்து மகாராஷ்டிராக்குள்ளேயே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மைக்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தாங்கனாக்கா, அவங்கவுங்க டிக்கெட் மட்டுமே கேன்சல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீஃபண்ட் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து ரயில்வே சார்பிலேருந்து ஒரு SMS போகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் கூட்டமாக இருந்தால் கோவிட் இன்னும் ஈஸியாக பரவுமேன்ற ஒரு காரணத்தினால அவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே சரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோலாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேசஞ்சர்கிட்ட நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெம்பரேச்சர்லாம் ஸ்கேன் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின்குள்ளேயே ஏற்றுவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறது போக ட்ரெயினில் அவங்கவுங்க ஸ்டாஃபுக்குமே சரி நிறையா ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே சரி எப்படி கைட் பண்ணுன்ற செட் ஆஃப் ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஷனில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளால் போக முடியாது, அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி தான் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும்னே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நான் வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அட்லன்ஸ் மீ சைனிங் ஆஃப், தேங்க்யூ, பை, டேக் கேர்.